ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசுச் கலெக்ஷன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் ராகி கொழுக்கட்டை. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பாசிப்பருப்பு முங்கு தால் வந்துட்டு நான் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்ரி, இது ஒரு முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்தது. ராகி ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கோக்கனட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காவை குட்டி குட்டியாக தட்டி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எள்ளு வந்துட்டு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மில்க்கு ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கீ, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி ஃப்ளோரை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகணும். இன்னொன்று, ராகி ஃப்ளோர் பார்த்திங்களா, உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சு, லாக்டேஷன் மதர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கிட்ஸுக்குமே ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது, போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது, கார்டியோக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபர் ரிச். ஸோ யாருனாலும் நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னு இல்லை, எப்போவுமே ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த ராகி ஃப்ளோரை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். எல்லா ஒரு ஈவன் வந்து ஒரு ஹார்ட் பேஷியன்ட் அல்லது வேறு ஏதாவது டிசீஸை தர்ந்த இருக்கிறவங்க கூட இந்த வந்து ராகி ஃப்ளோரை நம்ம வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீ போட்டிருக்கோம். கீ பார்த்தீங்கன்னா ராகி கூட நல்லாவே மேட்ச் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனை வந்து அந்த கீ வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் ராகியில் என்ன ஐட்டம் பண்ணாலும், நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் அல்லது வேறு ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீ யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஈவன் புட்டு பண்ணால் கூட நீங்கள் கீ வந்து ஒரு 1 or 2 drops போட்டிங்கன்னா அது நல்லாவே ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாசிப்பருப்பை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதை நான் வாஷ் பண்ணலை, நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. குக்கரில் வச்சு நீங்கள் வந்து பாயில் பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். முங்கு தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசைட்க்கு ரொம்ப நல்லது, போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ராகியும் முங்கு தாலும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வேறு எந்த ரெசிபீஸும் பார்த்தது கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியானது, கிட்ஸ்க்கு ரொம்பவே கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் ஹோல் ஃபுட்டு கூட இது. இந்த முங்கால் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கக்கூடாது. ஒரு பார் பாயில்டு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் குக் ஆகிருக்கணும். ஹாஃப் பாயில்டு அந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி பேனில் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுருக்கிற சீசேம் சீட்ஸை போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சீசேம் சீட்ஸுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம வந்து போட்டால் ஒரு அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். இன்னொன்று க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காண்டி இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வெசலில் நான் வந்து வெல்லம் போட்டு வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு வெல்லம் நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சிக்க போகிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். என்னென்னா இதில் வந்து அந்த வெல்லம் வந்து நல்ல வெல்லம். ஸோ தூசி துரும்பு எதுவுமே இல்லை. ஸோ நான் அதை அப்படி டைரெக்டாக ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி இந்த கொழுக்கட்டை கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது அந்த பேனில் நம்ம வந்து திருப்பியும் கோகோனட் போட்டு லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் லைட்டாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம். ஸோ வெல்லமும் தேங்காயும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு லைட்டாக வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காவை இதில் தூவிக்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த வறுத்த ராகி ஃப்ளோரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேமை வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் கொழுக்கட்டை பதத்துக்கு, மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த நேரம் நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். பால் வந்து லைட்டாக தெளிச்சுக்குங்க. இது வந்து நீங்கள் பெசையும் போச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு இந்த ராகி வந்து ஏற்கனவே தண்ணீர் நல்லா உறிஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இட்லி தட்டில் நான் வந்து நெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் இல்லாட்டி வேறு ஏதாவது எண்ணெய் கூட ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ கொழுக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இதில் உருண்டு பிடிச்சி வைக்க போகிறோம். கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் இது இளம் சூடு இருக்கும் போச்சே நீங்கள் வந்து பிடிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக உருண்டையாக வராது. ஸோ இது மாதிரி நல்லா இளம் சூடு இருக்கும் போச்சுலேயே பிடிச்சி நீங்கள் பிளேட்டில் வச்சிடலாம். ராகி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எடுக்க மாட்டாங்க, கசப்பாக இருக்குது, தோசை சுட்டு கொடுத்தா அந்த மாதிரிலாம் அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு முந்திட்டு வந்து இந்த கொழுக்கட்டையை ரெடியாக சாப்பிட ஃபஸ்ட்டு காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தி. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, இப்போ நம்ம இதை பாயில் பண்ணி எடுத்துடலாம். இட்லி குண்டாவில் ஏற்கனவே தண்ணி பாயில் ஆக தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே நல்லாவே வெந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.